So today the subject is very practical, very important subject. It is about presentation closing. Okay, let us talk about it. The perumal nerathila namba presentation pathi pesumbodhu namakku enna prachana, we are doing more presentation ana closing varala illaya. So average nu irukku insurance la. There are two type of people in insurance market. Yeah, it's a three type of people: new agent, less skillful agent, more skillful agent. Indha moonu vagaiyana aal irukka. யாராவது இருக்காங்க? நியூ ஏஜென்ட், இவங்களுக்கு மூணு பேருக்குமே ஸ்டாண்டர்டான க்ளோசிங் ரேஷியோ இருக்கு. இந்த ரேஷியோ நடந்தே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், வென் ஏஜென்ட் இஸ் எ நியூ, 5:1 வந்து கண்டிப்பா நடக்கணும். அவர் அஞ்சு பேர் பார்த்தா எவ்வளவு க்ளோசிங் ஆகணும்? 1:1. வென் ஏஜென்ட் இஸ் எ ஆவரேஜ் ஸ்கில்ஃபுல் பர்சன், 3:1. ஆவரேஜ் ஸ்கில்ல 3:1 நடக்கும். When an agent is a very powerful, powerful skill load irukarana, 2:1 is a closing ratio. Right? Sir, idhula oru vishayam irukku. Inda 5:1 nradhu inga skill ku edame kediyadhu. This is called law of average. Law of average enna? Ivula pera paatha idu nadakkum. Inda anju pera paatha anju pera oru policy porarna ivuroda skill la polla. Inda anju perudaiya வாழ்க்கையில் ஏற்கனவே இருந்த ஒரு பயம், ஒரு தயக்கம், ஒரு நீடு இல்லை செய்யணுன்ற முடிவு, இதை வந்து முடிவெடுக்க வைக்கும். இது காக்காவுக்கு வந்து மன மனம் வந்த மாதிரி. ஓகேவா? 3:1 அப்படின்றது யுவர் செமி ஸ்கில் பர்சன், மூணு பேர் பார்த்தா ஒரு சக்சஸ் வருது. பட் என்னன்னா இந்த க்ளோசிங் ரேஷியோ வந்து எடுத்துட்டு போகும், உடனே கிடைக்காது. என்ன ஆகும்? ஒரு 15 நாள் போகும், இல்லை மேக்ஸிமம் 30 டேஸ், சம்டைம் 2 மந்த்ஸ் ஆகும். இதுல இருந்து ரேஷியோ கிடைக்கும். Highly powerful skill na insurance market la there is always a for farmer kabina. So when you present the case, maximum 15 days kulla you must close the case and finish off everything. Udaharana parunga, na vandu 3 lakhs premium bank irukken. Okay, yearly premium ketta next month na or 2 lakhs kudukuren solliruken. Indha maasam 1 lakh premium vaakkanum, medical padikkanum, all the proof vaakkanum, paper submit aagum, puringa? So idu 2:1. இந்த 2:1 3:1 வித்தியாசம் இருக்கு. 3:1 பாலிசி க்ளோஸ் ஆகும் போது பாலிசி வந்து க்ளோஸ் ஆகுது, மூணு பேரை பார்த்தா ஒரு பாலிசி க்ளோஸ் ஆகுது, ஆனா அவ்வளவு சீக்கிரத்தை க்ளோஸ் ஆகாது. இந்த ஜவுமா இழுத்துட்டு போகும். இதுல வந்து குட்டிக்கார நினைச்சு ஏகப்பட்ட வேலை போகணும், சளிச்சு போய் ஒரு மாதிரி ஆடுங்க. 2:1 அப்படின் போது சப்ஜெக்ட் 15 டேஸ் குள்ள எல்லாமே முடிஞ்சிடணும். Which is the best? 2:1 is the best. ரெண்டு பேரை பார்த்தா எனக்கு ஒரு பாலிசி கிடைச்சிருது, குட். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், அந்த ரெண்டு பேர்ல ஒரு பாலிசி க்ளோசிங் ஆகுது, வித்இன் 50 டேஸ் போய் ஒர்க் முடிச்சது. சின்ன சின்ன ரெக்யர்மெண்ட்ஸ் பேலன்ஸ் இருக்கு, அது வந்து ஒரு பை ப்ராடக்ட் வேலை, எனக்கு நான் ஈஸியாக பண்ணி முடிச்சேன். ஸோ இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங்ல நம்ம ஸ்கில்ல வந்து ப்ரெசன்டேஷன் க்ளோசிங்ல டெவலப் பண்ணணும்னா இந்த ஏரியாவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இது தானா நடக்குது. ஓகே, இது நடக்குது, ஆனால் பெயின்ஃபுல் இருக்கு. நம்ம இதுக்கு தான் ட்ரை பண்ணணும். இப்போ பாருங்க, இதுவே நிறைய பேருக்கு நடக்குது. மூணு பேர் பார்த்தா ரிசல்ட் வரும். ஏன் நடக்கிறதுல அப்படின்னா, இந்த இடத்துல 3:1 ஏன் வரல அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளோட ஃபேக்ட் ஃபைண்ட் தொகையிடும். ஒரு ப்ராடக்டை கொடுக்கும்போது இந்த ப்ராடக்டை ஏன் இவருக்கு கொடுக்கணும்னு நீங்க கன்வின்ஸா கூட ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட் கொண்டு இருக்கணும். அசியூம் யுவர் செல்ஃப், யூ மஸ்ட் ஸ்டாண்ட் ஆன் தி ஷூ ஆஃப் தி பர்சன். வாங்க, அவன் ஷூல இருந்து நீங்க பார்க்கணும், அவன் இடத்துல நீங்க பார்க்கணும். இப்ப நானா இருந்தா 1 லட்சம் பணம் கட்டி இந்த காரணத்துக்காக இந்த பாலிசி எடுத்துருவோம்னா, நானா இருந்தா இவர் பிரசன்ட் பண்ண பிறகு 3 லட்சம் பிரீமியம் கொடுத்து எடுத்துருவோம். நீங்க கன்வின்ஸ் ஆகுது, ஒரு பாயிண்ட் தேவைப்படுதுல. இப்ப இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு போட்டு பாருங்களேன், இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுக்கு ஆன்சர் வர, நோ நோ நோ, நீங்களே சொல்வீங்க. அப்ப நீங்களே உங்களுக்கு எஸ் சொல்றதுக்கு தேர் ஷுட் பி சம் வேலிட் பாயிண்ட், ரைட்? இந்த இடத்த எல்லாம் விரும்புவாங்க. நீங்க சோ கால் ஹைலி சக்சஸ்ஃபுல் பீப்புள் பாத்தீங்கன்னா, தே ஆர் ஒர்க்கிங் லெஸ் அண்ட் ஏர்னிங் மோர் பிகாஸ் ஆஃப் திஸ் ஆக்டிவிட்டிஸ். 2:1 நீங்க பாலிசி ரெண்டு பேரும் பார்த்தா ஒரு க்ளோஸ் ஆகுது. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் க்ளோசிங் இமிடியட்லி. என்ன மாயா ஜோல் அப்படின்னா, மாயால வெரி சிம்பிள். எவ்ரிடே நம்ம ப்ராஸ்பெக்ட் பண்ணணும், எவ்ரிடே நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், இது வந்து ருட்டீனாக பண்ணணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், பண்ணக்கூடிய லேபர் வந்து 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 பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியாக பண்ணணும், உபயோகமாக பண்ணணும்னா, அதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்னன்னா, ஒரு ப்ராடக்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் இருக்கு இல்லையா? நான் சொல்றேன் புரியுதா? சி ஐ அம் ப்ரெசென்டிங் ஒன் எண்டோமென்ட் பாலிசி. என்னோமென்ட் பாலிசிக்கு ஒரு லம்சம் வேல்யூ இருக்கு. இந்த லம்சம் வேல்யூ இவரோட வாழ்க்கைக்கு என்டோமென்ட் லம்சம் கிடையாது, இவரோட வாழ்க்கைக்கு ஒரு லம்சம் மணி ஏன் வேணும் அப்படின்றத நீங்க தத்ரூபமா பேசி அதுல ஆழமா பதிய வச்சு அவர் புரிய வச்ச பிறகுதான் யூ மஸ்ட் பிரசன்ட் த கேஸ். இந்த பாயிண்ட் புரியுதா?
இந்த ரெண்டு பேரும் எலபரேட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் புரிஞ்சா இல்லையா? ஐம் கோயிங் டு பிரசன்ட் அ கேஸ். ப்ராஸ்பெக்ட் பத்தி ஃபேக்ட் ஃபைண்ட் பண்ணிட்டேன், இதுதான் ப்ராடக்ட் பண்ணிட்டேன், இதுதான் நீடு பண்ணிட்டேன். போய் அப்படியே நம்ம வந்து எடுக்கிற மாதிரி பேசக்கூடாது. ஜெனரல் கான்செப்ட்ல இந்த லம்ச மணி இவர் வாழ்க்கைக்கு ஏன் அவசியம், இவரோட வாழ்க்கைக்கு ஒரு லம்ச மணி வேணும் அவ்வளவுதான். இந்த டாக்ஸ் நீங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் டாக் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுத்து நீங்க பேசின பிறகு தான் யூ மஸ்ட் கோ டு பிரசன்டேஷன். இந்த பாயிண்ட் புரியுதா? இங்க போகும்போது இந்த ப்ராடக்ட அழகா எளிமையா இந்த லம்சமுக்கும் இவர் வாழ்க்கைக்கும் இந்த ப்ராடக்ட் ப்ராடக்ட் இல்லாத அளவுக்கு இதை மேட்ச் பண்றது ரொம்ப முக்கியம். இது வேற, இது வேற. இந்த ரெண்டு பாயிண்ட் புரியுதா இல்லையா? இந்த பாயிண்ட் வேற, இந்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்டோட பெனிஃபிட்டை நான் ப்ராடக்ட் மூலம் கொண்டு போகாம அந்த பெனிஃபிட்டை ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் வாழ்க்கைக்கு வேணும்னு சொல்லி ஜென்ரலைஸ்டா பேசுற விஷயம் அங்க எதுவுமே இருக்காது. அஸ்யூம் ஒன் திங் சார், யூ ஹாவ் ஒரு சன், யூ ஹாவ் ஒன் டாட்டர். இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கைக்கு போதான ஒரு 7 ஏஜ்ல ஒரு 8 ஏஜ்ல இருக்காங்க. ஓவர் த பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ்ல உங்களுக்கு மினிமம் வந்து ஒரு 1 crore ருபீஸ் செலவு இருக்கு. ஏன் அப்படின்றத தத்ரூபமா பேசணும். இப்ப நம்ம ப்ராடக்ட் பத்தி பேசவே இல்லை, தத்ரூபமா பேசணும். இந்த தத்ரூபமா பேசும்போது இந்த குழந்தைங்களோட வாழ்க்கையோ இவங்க வாழ்க்கையை ஒட்டி தான் பேசணும். நீ பொதுவாக 50 lakh பேசக்கூடாது. யூ ஹாவ் டு டேக் போத் ஏஜ், அதுதான் ஃபேக்ட் ஃபைண்டிங் வேணுன்ற. யூ ஹாவ் டு டேக் போத் ஏஜ் அண்ட் அவங்களோட பீரியட், இதெல்லாம் கணக்கு போட்டு என்னென்ன ஸ்டெப் ஆகும், எவ்வளோ செலவாகும், எப்படி ஆகும் பேசணும். திஸ் இஸ் ஒன் பார்ட். த நம்பர் 2 பார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இட் இஸ், இன் கேஸ் இந்த லம்சம் இல்லைன்னா. இதுதான் இந்த ப்ராடக்ட் மேல அவங்க அட்ராக்ஷன் வரப்பாயிடு. இந்த லம்சம் இருந்தான்றது விஷயம் கிடையாது. நம்ம பெரும்பாலும் என்ன செய்வோம், லம்சம் இருந்தா பத்தி நிறைய பேசிட்டு இருப்போம். யூ டாக் அபவுட் லம்சம் இருந்தா, இது விட ரொம்ப முக்கியம். இந்த லம்சம் அமௌண்ட் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றத எவ்வளவு ஆத்மார்த்தமா, எவ்வளவு ஆணித்தரமா, எவ்வளவு தத்துவமா பேசுறீங்களோ அதுதான் அவனை உட்காந்து இந்த ப்ராடக்ட் மேல அட்ராக்ஷன் பண்ணுவான். அது ப்ராடக்ட் தெரியாது, இந்த ஒரு விஷயம் வாழ்க்கையில் இப்படி நடக்கிற. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ டோன்ட் ஹேவ் 1 crore ஆஃப் மணி என்ன நடக்கும்? Two things will happen. One, I'm going to compromise my children's life. இல்லையா? சோ ஒரு குழந்தையோட லைஃப் இந்த பணத்துக்காக நான் காம்ப்ரமைஸ் பண்றேன்னா அந்த குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கை எவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம், எவ்வளவு கஷ்டமான விஷயம்ன்றது தத்துருவமா பேசி அந்த புரிய வச்சு ஆகணும். அங்க பேசும்போது குழந்தைங்களோட நேம் உள்ள வரக்கூடாது. தத்துருவன்ற பேர்ல சுனிதான்ற குழந்தை, சுனிதோட வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமா, சுனிதா அப்படி பேசக்கூடாது. When you give the benefit, stick point. When you give the problem, indirect point. In the point puridha? So prachanai solluvom indha lamsam illaina, point number 1, we are going to compromise children's life. Or idu indha kunna system illa adukku or penalty irukku. Andha penalty na theriyuma, you have to go for what? You have to go for loan. Loan principal kattradhu penalty kediyadhu, loan interest dhaan penalty. When you take 1 crore of money over the period of 7-8 years, you are going to pay equal second amount, that is called interest. So in the penalty vandu pathina, just because of we don't have system illadoda penalty. Na solradhu chinna udaharanam, idha nama plan panni homework panni pesa aarambichoma nariya vishayangal idhu pesa mudiyum, puridhingala? Ipo na Selvaraj vittukku or insurance advisor poren. ஜீவன் உமங் பெஸ்ட், எண்டோமென்ட் பெஸ்ட், லா பெஸ்ட்னு பேசுனா இந்த மாதிரி வந்து 30-40 பேர் வந்து பேசுறாங்க. வெவ்வேறு கம்பெனி ப்ராடக்ட் பெஸ்ட்னு பேசுறாங்க. சோ வாட், சோ வாட். இப்ப நான் ப்ராடக்ட் தான் பேசல, நான் செல்வராஜ் வீட்டுக்கு போய் அவன் வாழ்க்கை பத்தி பேசுறேன். ஒரு லம்சம் மணி அவன் வாழ்க்கைக்கு அவசியம் பேசுறேன். இந்த லம்சம் மணி இல்லைன்னா நடக்கூடிய பிரச்சனைகளை பேசுறேன். எதிர் ஐம் கோன் டு காம்ப்ரமைஸ் நம்ம சில்ட்ரன்ஸ் லைஃப், ஆர் ஐம் கோன் டு புட் ஆன் த பெனால்டி. இல்லையா? இந்த மாதிரி இதுதான் சொல்றது. ப்ராடக்ட்டை ப்ரெசென்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம பேசக்கூடிய ஓபனிங் தான். என்ன பெனிஃபிட்டோ அந்த பெனிஃபிட் இந்த குடும்பத்துக்கு ஏன் அவசியம் அப்படின்றத ஸ்ட்ராங்கா நீங்க புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி. ஓகே, கம் டு தி நெக்ஸ்ட் பாயிண்ட், தி ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன். இதை செய்யாம நீ பண்ணவே கூடாது. அதான் சொல்றேன், இப்போ ஓபனிங் டாக் ரொம்ப முக்கியம், ஓபனிங் டாக் ரொம்ப முக்கியம். ஓபனிங் டாக் இருக்கா இருக்க, ஒவ்வொரு நீடுக்கும் ஒவ்வொரு கான்செப்டுக்கும் ஓபனிங் டாக் இருக்கு. இது ரொம்ப முக்கியம். கமிங் டு திஸ் பாயிண்ட், இந்த இடத்துல என்ன வருது, இப்ப ப்ராடக்ட் மேட்ச் பண்றோம். ஐ வில் டேக் ஜீவன் லா. When I present the ஜீவன் லா, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும், இந்த ப்ராடக்ட் டிசைன் ஃபார் திஸ் நீட். இது புரியுதா உங்களுக்கு? இந்த ப்ராடக்ட்
இந்த மாதிரி வாழ்க்கையோட இந்த தேவைக்காக உருவாக்கப்பட்ட அதுக்காக தான் இந்த ப்ராடக்ட் பிரசன்ட். ஐ ஹேவ் மோர் தென் 30 to 40 பிளான். இந்த ப்ராடக்ட் நான் கையில் எடுத்தேன் ஏன்னா உங்க வாழ்க்கையோட இந்த தேவைக்கு சூட் ஆகிறதுக்காக இந்த விஷயத்துக்காக உருவாக்கப்பட்ட இந்த ப்ராடக்ட். ஐ ஹேவ் ஃபியூ மோர் ப்ராடக்ட், ரெண்டு மூணு ப்ராடக்ட் இருக்கு. பட் இந்த ப்ராடக்ட ஏன் உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னா யூனிக் டூ ஃபியூச்சர்ஸ் இருக்கு. என்ன இருக்கு? யூனிக் ரெண்டு ஃபியூச்சர்ஸ். இப்ப நான் ப்ராடக்ட் பத்தி தான் பேசுறேன். என்ன சொல்றேன் பாருங்க, மற்ற எல்லா ப்ராடக்ட் என்ன பண்ணாலும் பிரசென்ட் பண்ண போறேன். என்ன பிரசென்ட் பண்றேன்? மற்ற எல்லா ப்ராடக்ட் நான் பிரசென்ட் பண்ணணுமோ எடுத்தீங்கன்னா 15 இயர்ஸ் என்ன நீங்க 50 இயர்ஸ் கட்டணும், 20 இயர்ஸ்னா 20 இயர்ஸ் கட்டணும், 25 இயர்ஸ்னா 20 இயர்ஸ் கட்டணும், இல்ல லாங் 40 வருஷம் கட்டியான. இந்த ப்ராடக்ட் பொறுத்தவரைக்கும் பேமெண்ட் பீரியட கம்மி பண்ணி நீங்க முடிவு பண்ணலாம். This is point one. So I don't want to give burden to you for longer period time. Okay? Point number two. முக்கியமான விஷயம். மற்ற எல்லா பாலிசியும் 1 lakh பிரீமியம் சம்பவம்னா 1 lakh கட்டணும், 5 lakhs அப்படினா 5 lakh கட்டணும். There are some policy அதோட அதிகமாக வரும். வேற இங்க 10 lakhs-க்கு 8 lakhs கட்டணும். ஸோ எல்லா பாலிசி விட பீரியட் கம்மி, கட்ட அமௌண்ட் கம்மி. This is one number. அடுத்தது பெனிஃபிட் எப்படி சொல்ல சார், யூ நோ திஸ் அட்ராக்ஷன் ப்ராடக்ட் எத்தனை மடங்கு வேணும் நீங்க முடிவு பண்ணலாம். என்ன படம் உதாரணம் இருக்கு சார், 1 crore நீங்க கட்டுறீங்க உதாரணத்துக்கு, 1 crore வேண்டாம் இவர் 1 crore தான் இவங்களுக்கு வேணும், 50 லட்சம் நீங்க டோட்டல் ஃபீல்டா கட்டுறீங்க, நீ கட்டி முடிக்கிறது 50. இந்த 50 லட்சம் சொல்லும் போது எப்படி சொல்றது தெரியுமா, இது எத்தனை வருஷம், 10 இயர்ஸ், 10 வருஷம் கட்டுறாரு. அப்ப வருஷத்துக்கு எவ்வளவு கட்டுறாரு, 1 lakh-க்கு 1 crore. ஒரு மடங்கு வேணுமா, ரெண்டு மடங்கு வேணுமா, மூணு மடங்கு வேணுமா, நீங்க முடிவு பண்ணுங்க. பத்து வருஷம் கட்டி 16-னா 1 மடங்கு, 1 crore-னா 2 மடங்கு, 15 கட்டி 25, 16, 3 மடங்கு, ரைட், தட் மீன்ஸ் 50 லட்சம் கட்டினா 1 crore வருமா, 2 crore வருமா, 3 crore வருமா, இல்ல 1.5 2 crore வருமா, 3 crore வருமா, இல்ல 1.5 2 crore வருமா, 3 crore வருமா. வாழ்க்கை வேணும் விரும்பி பார்க்கணும். இமீடியட் முடிவு எடுக்கணும்னா நீ விதை போட்டது ரொம்ப சரியா இருக்கணும். விதை போட்டது என்ன விஷயம், ஓபனிங் டாக், இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட் அவன் வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி தத்ரூபமா பேசி காமிக்கிறது மட்டும் இல்ல, அதோட அதர் சைட் இல்லைன்னா அவருடைய விளைவுகள் என்னன்றத நம்ம சொல்லி முடிச்சுட்டு இந்த வாழ்க்கையா மாறுதிப்போம். இப்ப ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது சிம்பிளா அட்ராக்டிவா ப்ராடக்ட் சும்மா மத மதன் ப்ராடக்ட் பத்தி 4 மணி நேரம் பேசுவோம். ப்ராடக்ட் பேசி முடிச்சாச்சு அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் 2 விஷயம் சொன்னமா, நீ கட்டுறது கம்மி மற்றதை விட. சி பிகாஸ் ஒய் ஐ ரெக்கமெண்ட் யூஸ் ப்ராடக்ட், நீ நியாயப்படுத்தணும்ல, பிகாஸ் இந்த ப்ராடக்ட் இந்த நீடுக்காக தயாரிக்கப்பட்டது. அண்ட் 2 more மேட்டர் வந்து இந்த ப்ராடக்ட் அட்ராக்ஷன் என்ன, மற்ற ப்ராடக்ட் வித்தியாசம் பண்ணுறது, கட்டுறது கம்மி ப்ளஸ் கட்டுற ப்ரீமியமும் கம்மி. அண்ட் நம்பர் 2 என்ன, 1500 rupees அல்லது 25% ஒரு மந்த்லி சேலரியோ சால்வ் யுவர் ப்ராப்ளம். 1 time-ஆ 2 times-ஆ 3 times வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த 3 உங்கள்கிட்ட பிரிண்ட் அவுட் இருக்குமா, கொடுக்கலாமா? இப்போ என்ன தெரியுங்களா, தோஸ் ஹூ ஆர் எங்கேஜ் தே வில் கோ திஸ் அண்ட் தட், செகண்ட் த்ரெட் செகண்ட் த்ரெட், தோஸ் ஹூ ஆர் மிடில் அண்ட் அபோவ் தே வில் கோ ஃபார் திஸ். ஓகே, இமிடியட் க்ளோசிங் காரணம் என்ன, பாயிண்ட் நம்பர் 1, என் வாழ்க்கைக்கு இது அவசியம் ஃபீல் பண்ணுது.
நம்பர் டூ ரொம்ப முக்கியம், இது இல்லைன்னா எவ்வளவு பிரச்சனை உருவாக்குன்னு தெரிஞ்சது. அதை விட முக்கியம், இந்த வாவ் வாட் ஏ ப்ராடக்ட் எப்ப தெரிஞ்சு தெரியுமா, இந்த பிரச்சனை வயிற்று வலி என்ன தெரிஞ்ச பிறகு இதை விட மருந்து கிடைக்காதுன்னு சொல்லி ஃபீல் பண்றது. இது மூணு சேரும் போது இந்த விஷயம் ஒருவேளை இங்க வந்தா கூட இந்த விஷயம் நடக்காது. 15 நாள் 1 மாசம் ரெண்டு இருக்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அது நடக்காது. இப்ப நான் சொல்றது ஸ்மால் சின்ன எக்ஸாம்பிள், திஸ் இஸ் த வே யூ ஆர் டு பிரசன்ட் த ப்ராடக்ட். இது முடியாத விஷயம் கிடையாது. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம உள்ள போகவே இல்லை. ஒரு ப்ராடக்ட் பிரசன்ட் பண்றது ஒரு சயின்ஸ். அது சயின்ஸ் ஏன் சொல்றேன், தேர் இஸ் எ ஃபார்முலா. இது இல்லாம சில மாயாஜாலத்தை வச்சு நம்ம க்ளோஸ் பண்றோம், முடிஞ்சிரும், ரேட் ஆஃபீஸ் மாறும், இது வாழ்நாள் முழுக்க சுவாச முடியுமா? தேர் இஸ் எ சீசன், யூ ஆர் டாப் ஒன்லி த சீசன். பட் இது யாருக்கு எப்ப பேசலாம், யாரிட வேணா பேசலாம், எப்ப வேணா பேசலாம், பிகாஸ் யூ ஆர் டாக்கிங் அபவுட் லைஃப். சோ பிரசன்டேஷன் அப்படின்றது இது ஒரு மாடல். இதே மாதிரி நம்ம எல்லா ப்ராடக்ட் நம்ம பேச போறோம். பட் இப்போ ஒரு ஐடியா கிடைச்சது இல்ல, பிரசன்டேஷன்னா ஹவ் யூ ஆர் டு பிரசன்ட். ஓகே ரைட், தென் ஐ வில் கோ டு எ ஸ்மால் வீடியோ, பாருங்க.